நான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ ஏன் போடுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு விமனாக இல்லை ஒரு மதராக இல்லை இப்போ என் ஃபேமிலியில் அது எப்படி யூஸ் ஆகுது அந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்த்துட்டு ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுக்கு அதில் என்ன ஃபீட்பேக்ஸ் இருக்குது ஸோ என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க நான் வந்து ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் அது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க மேட்ரஸ் ரிவ்யூஸ் போட்டிருந்தோம் ஃபேன் போட்டிருந்தேன் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடு ஷிஃப்டிங்கில் இருந்ததினால பிஸி ஆகிட்டதினால அது போட முடியல இப்போது வந்து மறுபடியும் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சில பொருளெலாம் வாங்கினோம் ஏன் அதையும் நான் இவ்வளோ நாள் கழித்து போடுறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லினா தான் வந்து ஆக்சுவல் ரிவ்யூவாக இருக்கும் ஏன்னா வாங்கின உடனே நம்மளுக்கு வந்து அது எவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது தான் நான் வந்து ஓப்பன் பாக்ஸ் மாதிரிலாம் நான் வந்து காட்டுறதில்லை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து உங்கள் கூட ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் அது நெகட்டிவாக இருந்தாலும் நான் வந்து அதை ஷேர் தான் போகிறேன் ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி எங்கள் வீட்டுக்கு ஒரு புதிய மெய்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து சரோஜா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் ஸோ அந்த சரோஜாவை தான் இன்றைக்கி பார்க்கலான் பாருங்க இது தாங்க நான் சொன்ன இந்த சரோஜா தீபோ வேர்ஷன் வந்து யூடியூப் இது ஒரு ரோபோட்டிக் வாக்வாம் தான் என்ன அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சரி வீடு வாங்கியாச்சு எல்லாம் ஓகே உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து ட்வின்ஸு ஸோ இந்த ட்வின்ஸை வச்சுட்டு இந்த வீடையும் வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணுன்றது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது ஸோ இது குழந்த வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக தெரியும் ஃபஸ்ட்டு நான் இது வந்து எப்போது பார்த்தேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இது நிறைய இருந்தது எங்கள் மாமியாரோட ரிட்டையர்மெண்ட் அப்போது சரி அவங்களுக்கு வந்து எதாவது யூஸ்ஃபுல்லாக கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் வந்து சரி அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்கல்ல ஸோ டீபோவை வாங்கினோம் வேக்வம் வித் மாப்போட ஸோ அது வந்து அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீடு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து வீடு மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது இங்கே ஒரு பெரிய ட்ராபேக்கு அது பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் உள்ள சைட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா கார்பெட்டட் ஃப்ளோர் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே ஃபுல்லாகவே வந்து கார்பெட் தான் போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஹார்ட்வுடையாவது நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் வந்து கார்பெட்டை வந்து நம்ம வேக்குவம் போடாமல் வந்து க்ளீன் பண்ணவே முடியாது நாங்கள் அதுக்கு வந்து இந்த நார்மல் வேக்வம் வாங்கியிருந்தோம் அப்ரைட் வேக்குவம் ஆனால் அது என்ன பிரச்சனைனா அதுவும் அவ்வளோ அது அது ஆக்சுவலாக இதை விட சக்ஷன் பவர் ஜாஸ்தி அதுவுமே வந்து நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணாலும் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப க்ளீனாக பண்ணுது அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனுடைய அந்த சின்ன செக்ஷன் பைப் வச்சு தான் நம்ம ஒரு ஒரு ஏரியா க்ளீன் பண்ணாதான் வந்து அந்த அளவுக்கு நல்லா ஆகுது ஆனால் அதை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பெண்ட் கழண்டுருது ஸோ இதை பார்க்கும்போது தான் வந்து சரி நம்ம வேக்கோம் நம்ம நம்மளும் வாங்கி பார்த்தா என்ன எப்படி இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு மைண்டெட்டோடு தான் வாங்கினோம் என்னன்னா வாங்கி அது வந்து ஒரு நம்மளுடைய ஃபிஃப்டி பர்சண்ட்டோட எஃபர்ட்டை குறைச்சி நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் போடுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் வாங்கினோம் கண்டிப்பாக ஓகே நைட் போட்டு விட்டால் அது க்ளீன் பண்ணோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரோபோட் பேக் வாங்கினோம் இதனுடைய பாசிட்டிவ் சைட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இது என்னென்னா உண்மையிலே நம்ம க்ளீன் பண்ணுறதை விட சூப்பராக இருக்குதுங்க அதாவது வந்து நம்ம வந்து ஹார்ட்வுட்டில் வந்து செம பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணிவிடும் ஈவன் கார்னர்ஸில் எல்லாமே போகுது சில கார்னர்ஸில் வந்து அதுக்கு எதாவது போகிற அளவுக்கு அதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா மட்டும் அதனால் போய் பண்ண முடியல மற்றபடி பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து மேப் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணிடுது இந்த வருஷனில் வந்து கொஞ்சம் இதை விட ஹை அண்ட் வருஷன் தான் இருக்குது அதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடே வந்து அது ஒரு மேப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிடும் க்ளீன் பண்ணும் போது ஸோ இந்த ஏரியாவுக்கு மட்டும் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அதிலையே நம்ம வந்து மார்க் பண்ணுற மாதிரி வருஷன்ஸ்லாம் இருக்குது நாங்கள் வந்து லோவர் அண்ட் வருஷன் தான் வாங்கினோம் ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது ஸோ நம்மளுக்கு வந்து பெருக்கணும் கூ கூட்டணும் இது பண்ணணும் மிச்சபடி கூட்டணும் தொடைக்கணும் மிச்சப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுறதில்ல நம்மளே மேனுவலாக மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வருஷன் வாங்கினோம் அண்ட் வாங்கினதுலேருந்து உண்மையிலே சூப்பராக வேலை செஞ்சிட்ருக்கங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு இதை வாங்கி ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்ம வந்து நைட் வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சிடும் மாப்பும் அதே மாதிரி வந்து நல்லா சூப்பராக வேலை செய்யுதுங்க மாப் வந்து என்ன ஒரே அதாவது நான் நெகட்டிவ் சைடில் அதெல்லாம் சொல்லிடுறேன் ஸோ மாப்பும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுது இப்போ இதனுடைய நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீடு அப்படின்னு வரும்போது சார்ஜ் வந்து அவ்வளோ நேரம் நிற்காது ஸோ ஒன் சின்ன வேலை அது சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுல் ரீடியும் கவர் பண்ணோம் சின்ன ஸ்பேஸாக இருந்தால் சூப்பராக சார்ஜ் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு கொடுக்குற ஸ்பேஸில் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸும் வந்து இருக்கக்கூடாது முக்கியமாக ஒயரு அப்புறம் இந்த மாதிரி ரோப்ஸு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது இதெல்லாம் போய் அதனுடைய வீலில் சிக்கிக்கிச்சுன்னா திருப்ப நம்ம தான் அதை வந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து க்ளீன் எடுத்து நம்ம வந்து அதை வீலில் சுற்றினது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் அதே மாதிரி ஒயரும் போய் மாட்டுச்சுன்னா சில சமயம் ஒயர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த ஒயர்ஸ் அப்புறம் இந்த மாதிரி ரோப்ஸ் பெரிய பெரிய ஆப்ஜெக்ட் இதெல்லாம் இல்லாதபடிக்கு நமக்கு எடுத்து எல்லாத்தையும் நீட்டாக வச்சுட்டோன்னா இடத்த வந்து இது சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி மாப்பில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து சின்ன டேங்க் கெப்பாசிட்டி வந்து சின்னதாக தானே இருக்குது ஸோ என்னன்னா பெரிய ஏரியா அப்படின்னு வரும்போது சீக்கிரமே வந்து தண்ணி காலியாயிடும் தண்ணி ஃப்ளோவாகவும் நம்ம வந்து அதில் மேனேஜ் பண்ணலாம் கம்மியாகவும் வைக்கலாம் ஜாஸ்தியாகவும் வைக்கலாம் ஜாஸ்தியாக வச்சால் தான் நல்லா அழுத் நல்லா அழுக்கு போகும் ஆனால் வந்து ஜாஸ்தியாக வைக்கும்போது தண்ணி சீக்கிரம் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு அது பாட்டுக்கு வந்து சமயம் சொல்லாது சொல்லாமலே வந்து அது பாட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தண்ணி இருக்குன்னு நினச்சிட்ருப்போம் அது ஒரு ட்ராபேக் தான் ஆனால் என்னென்னா நம்ம ஓகே இவ்வளோ ஏரியாவுக்கு இவ்வளோ ஆகுதுன்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரீஃபில் பண்ணி மறுபடியும் போடலாம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸி பீப்புள் ஏஜ்டு பீப்புள் குழந்த வச்சுருக்கவங்க இவங்க எல்லாத்துக்கும் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு வேக்குவமும் எந்த ஒரு ரோபோட்டும் செய்யப்படுறதில்லை நம்மளாலே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய முடியாது ஆனால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்னோடய ஜாப் வந்து இது பண்ணிடுது மிச்சம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நான் வந்து பண்ணுறேன் இது வந்து இன்னொரு இது என்ன பார்த்திங்கன்னா சில வேக்யூம் வந்து கார்பெட்டுக்கு வந்து ஒத்து வராது இப்போ ஹார்ட்வுட்டெலாம் சூப்பராக எடுத்துரும் கார்பெட்டில் பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து அது சக் பண்ணி டஸ்ட் எடுக்காது ஆனால் இது வந்து ஓரளவுக்கு அதாவது நான் வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக எடுக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்ரைட் வேக்யூமே அந்த அந்த வேலையை பண்ணுறது இல்லை எனக்கு தேவையான அளவுக்கு இது வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருது மிச்சம் நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம நார்மல் அப்ரைட் வேக்யூம் வச்சு போட்டாலே போதும் மற்றபடி இது வந்து கார்பெட்டுக்கும் நல்லா தாங்க வேலை செஞ்சிட்ருக்கு இதனுடைய பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இது தாங்க அந்த சென்சார் இந்த நாலு இது டாட் இருக்கு இல்லையா இதுதான் அந்த சென்சார் ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கீழே விழுகாமல் பார்த்துக்கிறது இருந்து கீழே விழாமல் பார்த்துக்குவோம் அப்புறம் ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா சென்ஸ் பண்ணிவிட்டு அங் அந்த சைடு போகாது சின்ன ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா அதில் போய் இடிச்சுட்டு தாங்க வரும் அது இடிக்கும் போது எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த சைடில் அதுக்கும் சேஃப்டி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த ப்ரெஷ்ஷு க்ளீன் பண்ணுறதுக்கு கார்னர்ஸ் எல்லாம் இது இது வழியாக தான் எடுக்கும் இது எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேரெக்ஷனில் சுற்றும் இது ஒரு டேரெக்ஷனில் சுற்றும் ஸோ கார்னர்ஸில் இது வந்து இருக்கிற அழுக்கை வந்து இந்த டீபோவை நோக்கி இந்த ப்ரெஷ் வந்து எடுத்துகிட்டு வரும் அண்ட் இந்த ப்ரெஷ் வந்து அது அந்த சைட் போகாமல் உள்ள நோக்கி கொடுத்து ஸோ இது சக் பண்ணுற அந்த ப்ளேஸில் வந்து அந்த டஸ்ட்டை வந்து கொண்டு வந்துடுது ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த ப்ரஷ் ரெண்டுமே ஒர்க் ஆகுது இதுக்கு வந்து ஸ்பேரும் கொடுத்துருக்காங்க ப்ரஷ்ஷு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த ப்ரஷ் வழியாக வந்து இது ஃபுல்லாக இது வழியாக சக் பண்ணிடும் அண்டு ஏதாவது இப்போ வந்து ஹேர் நிறைய இருந்ததுன்னா பெட்டு வச்சுருக்கவங்களுக்கு அது தெரியும் அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த வெர்ஷன் வந்து அவ்வளோ நல்லா வேலை செய்யும்னு சொல்ல முடியாது ஏன்னா இதில் வந்து ஹேர்ஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து சுற்றிக்கும் ஸோ ரொம்ப நிறைய இருக்கும் போது அது வந்து முதல்ல இதை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் வரும் ஸோ நம்ம அதை மேனுவலாக தான் நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து திருப்ப வந்து ஓடும் இதுக்குன்ட்டே பெட் வச்சுருக்கவங்களுக்குன்னே தனி வருஷன் இருக்குது அதில் வந்து ஹேர் வந்து இன்னும் நீட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வருஷன் பற்றி எனக்கு ஐடியா இல்லை அதுக்கப்புறம் இது வழியாக செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அதனுடைய அந்த டஸ்ட்டு சேர்க்க வைக்கிற இடம் இருக்குது ஸோ இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி வெளியே எடுத்தோன்னா இந்த இதில் தாங்க ஆக்சுவலாக அந்த டஸ்ட் போய் கலெக்ட் ஆகிறது ஸோ இந்த இதை மெ இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு அவன் வந்து இங்கே ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தியோடு இருக்குது ஸோ இது தான் வந்து இந்த ப்ரெஷ்ஷில் ஹேர் போய் மாட்டியிருந்தது அப்படின்னா நம்ம அதில் ஜஸ்ட் இதில் ப்ளக் பண்ணியிருக்கலாம் அதுக்காக தான் இந்த இதுவும் கொடுத்துருக்காங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இது இப்படி இழுத்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துடும் ஸோ இதில் எவ்வளோ டஸ்ட்டு வந்து பிடிக்குமோ அவ்வளோதாங்க வந்து ஃபஸ்ட்டு வேக்கும் ஸோ இதை நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம் அதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு வருஷன் வச்சுருக்காங்க ஸோ இதுவே வந்து போய் டஸ்ட்டு வந்து அதில் வந்து போட்டு வச்சிடும் ஒரு தேர்ட்டி டேஸ் ஒரு ஒன்ஸ் அது எப்போ அந்த பேக் எப்போ ஃபுல்லாகுதோ அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் பட் இந்த வருஷன் வந்து நம்ம டெய்லி வந்து இதை க்ளீன் பண்ணோம் நாங்கள் அவ்வளோ சோம்பேறி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வருஷன் வாங்கியிருக்கோம் ஸோ இதை எப்படியும் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மேலே ஓப்பன் ஆகிடும் ஸோ இது ஃபுல்லாக நம்ம வந்து இதில் டஸ்ட் கலெக்ட் ஆகிறது இது ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணதுனால இப்படி இருக்குது திருப்ப நம்ம இதை வச்சு நம்ம வீடியோவை கட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து மாப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்பேஸ் இருக்குது இல்லையா இந்த பட் ஸ்ட்ராப் இருக்குது இல்லையா ஸோ இதை ஓப்பன் பண்ணி இது தான் அங்கே தண்ணி ஊற்றி நம்ம ஃபில் பண்ணிடணும் ஸோ இது பார்த்திங்கன்னா தண்ணியோட குவான்டிட்டி வந்து இவ்வளோ தான் பிடிக்குது தான் வந்து பெரிய ஸ்பேஸாக இருந்தால் சீக்கிரம் வந்து தண்ணி காலியாகிடுது அது மாப்பில் வந்து நம்மளுக்கு சின்ன ரோபோ அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் வரும் ஸோ நம்மளுக்கு பெரிய ஸ்பேஸாக இருந்ததுன்னா நீங்கள் அப்பப்போ வந்து இதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து கார்பெட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் இருக்க டஸ்ட்டே எடுத்து போடுறேன் இது எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இது போகுதா அப்படின்னு பார்க்கலாம் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் மூலியமாக நம்ம வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூனா உடனே நம்மளுக்கு மொபைல்லே வந்து எரர் அடிச்சிடும் ஸோ நம்ம போய் உடனே க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அது வந்து ஈகோவேக்ஸ் ஹோம் அப்படின்ற ஆப்போடு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம் இது வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போதே இது எல்லாமே நம்மளுக்கு கான்ஃபிடர் பண்ணிடுவோம் இன்ஸ்டால் பண்ணும்போது வைஃபை வந்து சரியாக இருந்ததுன்னா அது வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது என்டர் ஸ்மார்ட் கிளீனிங் கொடுக்குறோம் இதான் நான் சொன்ன மூணு ஆப்ஷன் ஒன்று வந்து எட்ஜு எல்லா கார்னர்ஸ் அண்ட் எட்ஜஸ் மட்டும் கிளீன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஆட்டோ ஸோ இதுதான் இந்த பேட்டர்னில் தான் ஆக்சுவலாக அது வந்து போகும் அண்ட் அப்டக்கல்ஸ் இருந்தால் மட்டும் அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதாவது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அந்த டேரக்ஷன் வந்து மாறிடும் இது ஸ்பாட் கிளீனிங் ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா மட்டும் சர்க்குலர் மோஷனில் அது வந்து கிளீன் பண்ணுறதுக்கான ஸ்பாட் கிளீனிங் ஸோ நான் இப்போ நான் ஸ்பாட் கிளீனிங் தான் போட போகிறேன் எப்படி அது போகுதுன்னு பார்க்கலாம் ஸோ இது கிளீன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது காட்டுது ஸ்பாட் கிளீனிங்கில் அந்த டஸ்ட் எடுத்துருச்சு பார்த்தீங்களா இப்போ நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ இதுக்கு நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரிட்டர்ன் டு சார்ஜிங் டாக்கும் கொடுக்கலாம் என் டாஸ்க்கும் கொடுக்கலாம் ஸோ நான் இப்போ என் டாஸ்க் கொடுக்குறேன் எட்ஜஸ் எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் இதனால ஸ்பேஸ் இருந்ததுன்னா உள்ளெல்லாம் ஃபுல்லாக போய் க்ளீன் பண்ணுவேன் அதனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை எப்படி கீழே போயிடுச்சு பார்த்தீங்களா டிவி டேபிள் கீழே அதுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போயிடும் நான் இதை வந்து ரிட்டர்ன் டு சார்ஜிங் டாக் கொடுக்கறேன் ஸோ ஆக்சுவலாக சார்ஜிங் டாக் வந்து அது கொஞ்சம் தேடி தாங்க போகும் சம்டைம்ஸ் வந்து சார்ஜ் அதுக்குள்ள தீந்து போச்சு அப்படின்னா சார்ஜிங் டாக் போகாது அண்ட் ரொம்ப ஸ்ட இருந்தது அப்படின்னா அது தேடி தேடி சம்டைம்ஸ் வந்து எங்கேயாவது போய் மாட்டிக்கோம் பட் மோஸ்ட் ஆஃப் கரெக்டா சார்ஜிங் டாக்ட் போய் அதுவே வந்து சார்ஜ் ஆயிடும் இந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து வேக்வம் பவர் ஸோ எவ்வளோ சக் பண்ணோம் எவ்வளோ பவராக சக் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஸோ ஸ்டாண்டர்டும் இருக்குது நிறைய டஸ்ட் இருக்கிற இடத்துல நம்ம மேக்ஸ் ப்ளஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வாட்டர் ஃப்ளோ லெவல் இதுதான் அந்த மாப்காக நம்ம ஸ்டாண்டர்டாக வைக்கலாம் ஹையாக வச்சா சீக்கிரம் தண்ணி காலியாகும் அப்புறம் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி தான் டு நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம் எந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட் டைம் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்றப்பில் ஸ்கெட்யூலர் போட்டு அதுவே வந்து போய் க்ளீன் ஆகிடும் அண்ட் என்னென்ன எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கு அப்படின்றது லாகையும் நம்ம இதிலே பார்க்கலாம் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஆப் இருந்து ஆப் இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியுது இங்கே ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கீழே பாருங்கள் எவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்கன்னு இது இப்போ டீபோக்காகவே கொட்டின மாதிரி இருக்குது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம வேலை தான் ஆகணும் ஓரளவுக்கு பட் நம்மளுடைய எயிட்டி பர்சன்ட் வந்து அதை பார்த்துடுது அதனால மிச்சம் பார்த்தா போதும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகப்பட்டதுன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்